வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோட கீட்டோ ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வெறும் ரெசிபிஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். கீட்டோ சம்மந்தமான வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ வெயிட் லாஸ்க்குமே கூட அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன செய்யறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து சிம்பிளான ரெசிபிஸ் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் புல்லட் காஃபி அண்ட் பாயில்டு எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரைஸும் பருப்பெல்லாம் சேர்க்காமல் கீட்டோ சாம்பார் அப்புறம் ஒரு குக்கும்பர் சாலட் சிம்பிளாக குக்கும்பர் கட் பண்ணி அது சேர்த்துக்கிட்டேன். அதுதான் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிபி இருக்குது. ஒன்று வந்து காலிஃப்ளவர் ரைஸ், அது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கூட ஷேர் பண்ணுறேன். கூடவே பருப்பு இல்லாத கீட்டோ சாம்பார். ஸோ சாம்பார் வந்து நம்ம சொன்னால் தான் தெரியும் அதில் பருப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புல்லட் காஃபி போட போகிறேன். அதுக்கு கெட்டலில் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நிறைய இருக்கும், நீங்கள் நெட்டில் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த காஃபி போட போகிறேன். இதுக்கு நீங்கள் நெய் சேர்த்தும் செய்யலாம், இல்லைன்னா பட்டர் சேர்த்தும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது, இது இல்லாதவங்க நீங்கள் மிக்ஸி ஜாரில் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சூடாக தண்ணி ஊற்றுறப்ப நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி அதை அடிக்கிறப்போ, அதனால் ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா நல்லது. இப்போல்லாம் சின்னதாக கூட ஹேண்ட் விஸ்க் கிடைக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வெர்ஜின் கோகோனட் ஆயில், காஃபி பொடி எல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீளமான மக்கில் வச்சுட்டு செய்கிறப்போ வெளியில் தெரிக்காமல் இருக்குது, அதனால தான் இந்த மக் எடுத்துக்கிறேன். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட. இதுக்கு பதில் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம், பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துடலாம். ஸோ காஃபி பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் இப்போ 1 கப் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த மக் வந்து குறுகலாக இருக்கனால நான் வச்சு செய்கிறப்போ வெளியிலலாம் மேலே தெரிக்காமல் இருக்குது, அதனால் இந்த மக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த ஹேண்ட் விஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சூடாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் என்ன பண்ணணும், மேலே வந்து ஒரு துணி வச்சுட்டு அந்த மூடியை பிடிச்சிக்கணும். சப்போஸ் மூடிக்கிடி திறந்து மேலே படுற ரிஸ்கெல்லாம் இருக்குது. அவ்வளோதான் பாருங்கள், கலர் வந்து நல்லா நம்ம பால் ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் நம்ம விஸ்க் பண்ணதுக்கப்புறமா. இதில் சர்க்கரை இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான புல்லட் காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ 3 பேருக்குமே கீட்டோ ரெசிபிஸ் தான் அப்படிங்கிறனால நார்மல் சமையல் அளவுக்கு வேலை இருக்கிறதில்ல, அதனால் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு சிட்டேட் கூட விளையாடிட்டு தான் சமையல் செய்ய போகிறேன். ஸோ காலையில் வந்து என் சன்னுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எக் கொடுத்தேன் பாயில்டு எக். நான் வந்து சீக்கிரமாக சாப்பிடலாம் அப்படிங்கிறனால புல்லட் காஃபியோடு விட்டுட்டேன். ஸோ இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம பருப்புக்கு பதிலாக இந்த சவ் சவ்வை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பதில் நம்ம பூசணிக்காய், சுரக்காய் அந்த மாதிரி எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம இதை அரைச்சிட்டு சாம்பாரில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது வெந்துட்டுருக்க டைமில் காலிஃப்ளவர் ரைஸ்க்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி பீஸ் பீஸாக ஆக்கிட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் புழுலாம் இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி 1, 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். இந்த சவ் சவ் வேகத்துக்குள்ளே காயெல்லாம் அதுக்கானது கட் பண்ணிட்டேன். இப்போ வெந்துருச்சு, ஸ்டீம் போயாச்சு. குக்கர் திறந்துட்டு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீசஸ் மட்டும் எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் நமக்கு பருப்புக்கு பதிலாக சாம்பாருக்கு திக்னஸ் கொடுக்கும். அந்த வேக வச்ச தண்ணியில் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இப்போது பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் நெய் சேர்த்துக்கலாம். கீட்டோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், கொழுப்பு சத்து ஜாஸ்தி உள்ள எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெய் சேர்த்தா வாசனையாக தான் இருக்கும் இல்லையா, அதனால் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் தாளிச்சிக்க போகிறேன் சாம்பாருக்கு. உளுத்தம்பருப்பு அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம இந்த சமையலுக்கு பருப்பெல்லாம் சேர்க்க மாட்டோம். ஸோ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு, ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கீறி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஸோ
இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட முதல்ல வந்து வெங்காயத்துக்கு பதிலாக வெண்டைக்காய் சேர்த்துடலாம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் முதல்ல வெண்டைக்காவை நல்லா அந்த மேலே இருக்க கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தனியாக கூட வெண்டைக்காவை முதல்ல வதக்கிட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தாளிச்சுட்டு அது கூடயே வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கிட்டேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போது வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயமும் நல்லா கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1-2 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா வெங்காயமும் நல்லா வதங்கிடும். இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பெருசுனால ஒன்று சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே கூட கொஞ்சம் வதக்கிடலாம். தக்காளி ஒரு அளவு வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அடுப்பு வந்து செம்மில் வச்சுருக்கேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கொஞ்சோண்டு போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போது நம்ம அந்த சவு சவ்வை வேக வச்சு அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். நீங்கள் சவு சவுக்கு பதில் நீர் சத்துள்ள காய் எது வேணாலும், பூசணிக்காய், சுரக்காய், அது மாதிரி எது வேணாலும் இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. பாருங்கள் நார்மல் சாம்பார் மாதிரி நல்லா திக்காகவே வந்திருக்கு. பாருங்கள் உப்பு பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நான் இந்த மாதிரி சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா இந்த முட்டைக்கோசு காலிஃப்ளவர்லாம் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் 1 துண்டு இஞ்சியும் 1 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே இட்லி தட்டில் அவிச்சு கூட சாதம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரிசி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா கேரட் துருவியில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸோ சாம்பார் நல்லா 2-3 நிமிஷம் தலை தலைன்னு கொதிச்சிருச்சு. மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இப்போது காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டீம் பண்ணாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துப்பேன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வாசனைக்கு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ ஜீரகம் வேண்டாம்னா நீங்கள் வெறும் நெய்லேயே கூட வதக்கிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா சாப்பரில் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை இப்போ சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட இந்த சாப்பர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, கேரட் துருவியில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிடலாம். இதை இது வந்து ஆவியில் வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் இட்லி தட்டில் நல்லா ஆவியில் வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இது வேகிறதுக்காக கொஞ்சமாக 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு செம்மில் 2-3 நிமிஷம் வச்சிட போகிறேன். அப்போ வந்து நல்லா நமக்கு காலிஃப்ளவர் வெந்து கிடைக்கும். இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கனால ஒரு மாதிரி அந்த காலிஃப்ளவரோட ரா ஃப்ளேவர் இல்லாமல் வாசனையாகவே இருக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள் அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான காலிஃப்ளவர் ரைஸ், வெண்டைக்காய் சாம்பார், முட்டை, இந்த குக்கும்பரோட என்னோட லஞ்ச் முடிஞ்சது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.